ஓகே வணக்கம் மக்களே, வணக்கம் 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 வணக்கம். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை. ஸ்கூல் ஓப்பனிங் வேற, பாருங்க, பள்ளிகள் திறப்பு நாள், பள்ளிகள் ஸ்கூல்லாம் திறந்தாங்க. ஆமாம். ஸோ வேலைக்கு வேற போகணும். காலையில் கடுப்பாக இருக்கும். நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஆமாம். இன்றைக்கி அப்படியே டயர்டாக இருந்து அப்படியே வேலைக்கு போகணும். எப்பயுமே திங்கட்கிழமை வந்து ஒரு கடுப்பாகத்தான் செய்யும். ஏன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணுற நாளில் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க. எப்போடா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு பார்த்துக்கிட்டு. ஸ்கூல் வேலை திறந்துடுச்சு, அதனால் எல்லாரும் ஹரி பரியில் போயிட்டு இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. கண்டிப்பாக. ஸோ முகக்கவசம் அணிஞ்சு போங்க. ஆமாம், முகக்கவசம் அணிஞ்சு போங்க. கொரோனாவோட தீவிரம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கடைபிடிங்க. நேற்று இந்தியாவில் வந்து அதிகம் பேருக்கு கொரோனா பாதிச்சிருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நேற்று வந்து நம்ம தடுப்பூசி முகாம் நடத்துனாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். தமிழ்நாட்டில். ஆமாம். அது 100,000 இடத்துல நடத்துனாங்க. சரி சரி. மொத்தம் 13,84,000 பேர் வந்து தடுப்பூசி போட்டுருக்காங்க. சூப்பர், வெரி குட், வெரி குட். ஆமாம். அதே மாதிரி இன்னும் மக்கள் ஆர்வமாக வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க. ஆமாம், பூஸ்டர் டோஸ்லாம் போட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க. முகக்கவசம் அணிஞ்சுக்கோங்க எங்கே போனாலும். ஆமாம். நாங்கள் வந்து தனி அறையில் இருப்பதனால் நாங்கள் வந்து முகக்கவசம் அணியலை, இடைவெளி விட்டு தான் உட்காந்துருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா இடைவெளி விட்டுருக்கோம். சரி, அடுத்து வந்து 51 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து இடமாற்றம் பண்ணிட்டாங்க தமிழக அரசு. ரொம்ப நல்ல அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரொம்ப நாளாக நமக்கு வந்து சுகாதாரத்துறை செயலாளர் வந்து ராதாகிருஷ்ணன் தான் நமக்கு தெரியும். ஆமாம். ஏன்னா அப்போ இருந்து இந்த கொரோனா காலத்துலேருந்து ராதாகிருஷ்ணன் வந்து அப்பப்போ வந்து பேட்டி கொடுப்பாரு, அவங்க பார்ப்போம். அவரையும் மாற்றிட்டாங்க. போடு. அவருக்கு பதிலாக வந்து செந்தில்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. வெரி குட். வெரி. சுகாதாரத்துறை செயலாளராக. வெரி குட். இந்த மாதிரி வந்து நிறைய பேரை வந்து அப்படியே மாற்றிருக்கிறாங்க தமிழக அரசு. ஸோ 51 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இடமாற்றம். ஆக்சுவலாக இப்போ ஒரு இது மாதிரி. சரி, ஒரு ஆள் சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு இதுதான், நல்ல செய்தான். இது வந்து அஸ்யூஷுவல் நடக்கிறது தான். இது இதில் வேற எந்த விதமான காரணமும் இல்லை. வெரி குட், வெரி குட். ஸோ அடுத்து வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அது குழந்தை தான். அதாவது குழந்தைகளை வந்து என்ன செய்யணும்னா, குழந்தைத்தன்மையை வந்து திருடுவது சமூக குற்றம் அப்படிங்கிறாங்க. குழந்தைத்தன்மையை திருடுவது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? சர்வதேச குழந்தைகள் தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை, அதாவது தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளை வந்து ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆமாம். அதாவது குழந்தைகளை வந்து புன்னகையோடு வந்து நம்ம வந்து வரவேற்கணும். குழந்தைகளை டென்ஷன் பண்ணாதீங்க, அழுகு விடாதீங்க. அது அழுக விட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அது பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முகஸ்டாலின் அவர்கள். குழந்தைய அழுதாங்கன்னா அவ்வளோதான். ஆமாம். ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்து குழந்தைகளில் வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஸோ அது வந்து புன்னகையோட சொல்லியிருக்காப்ல ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸோ செம்ம நியூஸ் சார்பாக அவருக்கு வந்து வரவேற்கிறோம். இதுவுமா? சரி, வரவேற்கிறோம். குழந்தை அந்த குழந்தைத்தனம் இருக்கும்ல, அதை வந்து ரசிங்க சொல்லியிருக்காப்ல. ஸ்கூல்ல, வீட்டில் வந்துட்டு நீங்க பாத்துக்கோங்க. ஸ்கூல்ல, வீட்டில், அதனாலதான் பொது இடங்கள்ல ஒரு 5-1 வாரத்துக்கு ஸ்கூல் கிளாஸ் எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்ட்டாப்ல. ஆமா ஆமா. புத்துணர்ச்சி அப்படி, அதாவது குழந்தைகளை வந்து நல்லா புஜிட்டிக்கா, சந்தோஷமா, சந்தோஷமா, கொஞ்சம் கிளுகிழுப்பா. ஆமா ஆமா. குழந்தைகள், நான் சொன்னது குழந்தைகள், அதாவது இந்த 15-12 வயசுக்கு மேல இருப்பீங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இளம் வீரர்கள். அவங்களெல்லாம் வந்துக்கிட்டு நீங்க ஆல்ரெடி ஜாலியா தான் இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, மத்திய அரசு வந்து இப்போ இந்த நம்ம இந்த டோல்கேட்ல எல்லாம் போறோம்ல. ஆமா ஆமா ஆமா. இதுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு முயற்சி வந்து பண்றாங்களாம். என்னன்னா, அது வந்து இப்போ வந்து டோல்கேட்ல வந்து போனோம்னா இப்போ படக்குன்னு ஒரு 100 ரூபா பிடிச்சிருவாங்க. ஆமா. இந்த டோல்கேட்ல இருந்து அந்த ரோடு ஃபுல்லாவே வந்து யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. ஆமா, பாதியிலே இதாயிரும். பாதியிலே நம்ம வந்து கட்டாயிரும் போயிருவோம் அப்படிங்கிறோம். அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த அந்த டோல்கேட்ல இருந்து நீ வந்து அந்த ரோடை வந்து எவ்வளவு தூரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ரூபாயை வந்து அப்படி போட அப்படி எடுக்க போறாங்க. அப்படியா? இது வந்து ஜெர்மனி இந்த மாதிரி மேலை நாடுகள்ல வந்து இந்த மாதிரிதான் இருக்குதான். ஜெர்மனி ரஷ்யாலாம் இப்படிதான் இருக்கான். சூப்பர். அப்படிங்கும் போதுல கம்மியாகும்.
அந்த டோல்கேட் செலவு வந்து கம்மியாகும் நமக்கு. இதாங்க வல்லரசு நாடு அப்படியே முன்னாடி வரோம் பார்த்தீங்கன்னா இதாங்க. ஆமாம், இது என்னன்னா இப்போ வந்து இந்த டோல்கேட்ல இருந்து வந்தோடனே வந்து ஜிபிஎஸ் வந்து ஆன் ஆகிடும். பரவாயில்ல, இந்த கார் வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு கனெக்ட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல செய்தி தான். ஆமாம், ஏன்னா நம்ம வந்து 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு கட்ட தேவையில்லை. இவ்வளோ தூரம் தாங்க போயிருக்கோம் நாங்கள், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆமாம், 20 ரூபா மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து ஒரு பரிசீலனையில் மத்திய அரசு வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு இது. ஆமாம், இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ நான் மக்களுக்கு வந்து இது வந்து நல்லது தான் வரும். ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாள் ஆகுதோ என்ன ஏதோ பார்ப்போம். சரி, அடுத்து என்ன உலக செய்தி? என்னது இஸ்ரேல் என்னாச்சு? இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சிரியாக்காரங்க வந்து திரும்பவும் அந்த அவங்களோட ஏவுகணையை வந்து தகர்த்துக்கிட்டே வராங்க. போடு போடு, ஏற்கனவே ஒரு டைம் போட்டாங்க, திரும்பவும் அடிச்சு தகர்த்திக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரேலுக்கு குறைஞ்சவங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிக்கிறாங்க. சிரியாக்காரங்க அடி தகர்த்திக்கிட்டே இருக்காங்க. நீ எந்த ஏவுகணை எங்கே வச்சுருந்தாலும் அடிச்சு தகர்த்திக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா சிரியா நாட்டுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் சமாதானமாக போங்க. ஆமாம், ரெண்டு பேருமே எந்த நாடுனாலும் நமக்கு போகும், சமாதானமாக போயிடுவோம். ஆமாம், சமாதானமாக போங்க. செம்ம நியூஸுக்கு வந்து எப்பயுமே வந்து அமைதி பேச்சுவார்த்தை, அமைதியான முறையில் வந்து முக்கியம் முக்கியம். ஆமாம், அதுதான் அதுதான் நாங்கள் வந்து செம்ம நியூஸில் வந்து நாங்கள் வலியுறுத்துவோம். நம்ம ஏன்னா காந்தி எவ்வளையோ அவ்வளோ இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம் கண்டிப்பாக. ஸோ அதனால சீனாக்காரங்களும் நீங்களும் கொஞ்சம் அனாவசியமாக நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நாங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு இராணுவ வீரர்களை காணுமா? ஆமாம், அவங்க குடும்பத்தினரை வந்து ரொம்ப வந்து கவலையோட சொல்லியிருக்கிறாங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். சில அதிகாரிகள் சொல்றாங்க ஆத்துல மூழ்கி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ சரி சரி சரி, அதை வந்து இன்னும் கன்ஃபார்ம் தெரியல, கன்ஃபார்ம் தெரியல. ஸோ தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படிங்கிறது என்ன இதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி காஷ்மீருக்குள்ள வந்து ரெண்டு தீவிரவாதிகளை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. ஸோ காஷ்மீர்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு. சரி, மக்கள்லாம் கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கோங்க. அங்க இந்த ஐபிஎல்ல வந்துட்டு இந்த ஒளிபரப்பு பண்றதுக்கு வந்து உரிமம் வந்து நேத்து வந்து ஏலம் நடந்திருக்கு. சூப்பர், வெரி குட். எந்த சேனல்ல ஓபன் இது பண்ணணும், எந்த ஆப்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏலம் நடந்திருக்கு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குமா? ஓ, 2018 நடந்துச்சா? அதை வந்து சோனி வந்து 16,347 கோடிக்கு வந்து வாங்கி. அப்பா அப்பனா பாத்துக்காங்க, ஐபிஎல்லாம் வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு. ஆனால் இந்த தடவை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 40,000 கோடிக்கு மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பா, 40,000 கோடி. 40,000 கோடி. ஆமாம், அதை வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு தெரியும் யாருக்கு எந்த சேனலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அந்த தென்னாப்பிரிக்கா மேட்ச் என்னாச்சு? அது என்னங்க வழக்கம் போலதாங்க. என்ன ஜெயிச்சாங்களா இந்தியா? எங்கெங்க ஜெயிச்சாங்க? பறி கொடுத்துட்டோங்க. தோத்து போச்சா? தோத்துட்டாங்க, தோத்துட்டாங்க. இல்ல இல்ல, அது என்னன்னா முதல் 2 மேட்ச், முதல் 5 மேட்ச்ல. ஆமா, முதல் 2 மேட்ச் முதல் 3 அடி வாங்குவோம். ஜெயிக்கலாம், போ 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 போ. நம்ம அதுக்கு அடுத்து நம்ம அடி வெளுத்து எடுத்துருவோம்ல. முதல் 3 அடி நம்ம வாங்குவோம். 3 அடி வாங்கினோம்னா தோத்து போயிருவாங்க. 2 அடியோட படிக்கணும். இந்த 3 நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் நம்ம வின்னு. இன்னும் அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க. கம்மிங் ஜூம் அட்டத்தை அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அதை நான் சொல்லுவோம். இந்திய வீரர்களே, போர் தொடுங்க. வீரர்கள் வந்து நல்லா விளாடுங்க, நல்லா அந்த மாதிரி அடிங்க. நீங்க அப்படி சொல்லி நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி சொல்றதுக்கு நல்லா இருக்கும். சொல்ல வேண்டியதான். சரி மக்களே, மிக்க நன்றி. தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் வணக்கம்.